என்ன மாதிரி பேர்டு கேட்டாலும் ஆப்பிரிக்கன், ஆஸ்திரேலியன், நியூசிலாந்து ஃபின்ச், பிளாக் ஜாவா, குவாலிட்டியான பேர்ட், 270 ல இருந்து ஷோ லவ் பேர்ட், இன்னும் பெருசா வளரும். டியூட்டி பெட் ஷாப், டைரக்ட் பிரீடர் இருந்து டியூட்டி பெட் ஷாப் வாங்குறாங்க. பேர்ட்ஸ்னா இவங்க தான்ப்பா. So hi sir, please நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன் சார் இதை பற்றி. நாங்கள் உங்களுக்கு காட்டணும், நாங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும். ஏன்னா நிறைய விஷயம் வீடியோ எடுக்கிறது மூலியமாக தான் நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. அதனால் இந்த விஷயத்தை பற்றி நாங்களும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதுக்காக ஒரு கரெக்டான ஒரு பர்சன் தேடணும், கரெக்டான ஒரு இடத்த தேடணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் செமையாக இருக்குது சவுண்டு. இவ்வளோ நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வேங்க ஆக்சுவலாக. ஸோ வந்து சர்வே பண்ணி கரெக்டாக, அதாவது இந்த பேர்ட்ஸ்னால் இவங்க தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனலைஸ் பண்ணி இப்போ வந்து நம்ம தூத்துக்குடி டியூட்டி பெட் ஷாப் கிட்டே சொன்னோம். இவங்க தான் அவங்க, ஹாய் சொல்லுங்கண்ணா. இவங்க தான் கிட்டே சொன்னால். ஸோ பேர்டு லவ் பேர்டு எந்த வெரைட்டியான பேர்ட்னாலும் அண்ணன்ட்டு தான் கேட்பாங்க, அண்ணன் தான் டைரெக்டாக வந்து எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ரெண்டு பிரான்ச் ஆக்சுவலாக விவிடி ஸ்கூல் பக்கத்தில் ஒரு பிரான்ச் இருக்குது டியூட்டி பெட் ஷாப். செகண்ட் வந்து நம்ம ரிவோர்ஸ் மார்க்கெட் இருக்குது தெரியுமா? ஸோ அந்த சைட் ஃபேமஸ் சைட்ல பக்கத்தில் இன்னொரு டியூட்டி பெட் ஷாப் இருக்குது, அங்கேயும் போய் காட்டுறோம். ஜஸ்ட் அங்கேயும் பேர்ட்ஸ் தான் வச்சுருக்கிறோம். ஆக்சுவரிஸ் எல்லாமே இப்போ வெளியில் பேக் வாங்குறதுக்கும் உங்கள்ட்ட வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம்? வெளியே வாங்க போனீங்கன்னா ஒரு 10 வகைகள் இருக்கும், அதில் ஏதாவது கலெக்டிவாக பிடிக்கணும். ஓகே, எங்கே காமிங்கன்னா ஒரு 30-40 இருக்கும். இங்கேருந்து 10 வாங்கி வெளியே போகும், அந்த 10 நீங்கள் கலெக்ட் பண்ணுவீங்க. அதாவது இது வந்து டைரக்ட் ப்ரீடர். இவங்க வந்து டைரக்ட் ப்ரீடர், அதை வந்து கண்டிப்பாக சொல்லணும்ல. ஸோ இது எல்லாமே இங்கே ப்ரீட் பண்ணுறீங்களா இல்லை? தமிழ்நாட்டுக்குள்ளும் ப்ரீடர் பண்ணுறாங்க, எங்களுக்குள்ள கண்டிப்பாக இருக்கும். இது ஆப்பிரிக்கன் பேர்டில் காமனாக உள்ள பேர்டு. சார் வந்து லூட்டினோ ஆப்பிரிக்கன், லூட்டினோ லூட்டினோ, அதாவது எல்லோ கலராக இருந்தால் அதோட ஃபேமிலி நேம் வந்து லூட்டினோ. லூட்டினோ, ஓகே. ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸில் எல்லோ கலர் அழகாக இருக்குது. எல்லோ அந்த பிங்க், அந்த பிங்க் கலர். சின்ன குழந்தைகளுக்கும் சரி, முக்கியமாக லேடிஸ்க்கு உட்பட எல்லாத்துக்குமே ரொம்ப அழகா பிடிப்பாங்க. அது என்னன்னா, நம்ம இடம் பழகிற வரைக்கும் அப்படிதான் இருக்கும். அவங்க எல்லாருமே வந்து நார்மல் தெரியும். ஆனால் காலையில் பார்க்கும்போது நல்லா வயலுக்காக இருக்கும். இப்போ இது இது வந்து பேரா வாங்கினா எவ்வளோ வரும்? இது வந்து 15,000 வரும். 15,000 பேரா ரேட்டு, மார்க்கெட் ரேட்டு. ஓகே, நாங்கள் வந்து ஒரு 12-13 வரைக்கும். அப்போ நார்மல் காக்டெயில்னா பேரா எடுத்தா எவ்வளோ? 3,700 பேரா பேரா சிங்கிளா? நீங்களே பாத்தீங்கன்னா இத்தனை காசு இருக்கும்போது சொல்லுங்க.
அதாவது இந்த குருவியை பத்தி சொல்லணும்னா கண்டிப்பா ஒன்னே ஒன்று சொல்றேன், இந்த குருவி வந்து எல்லாரும் பிரீட் ஆகாது செத்துரும் சொல்லுவாங்க. இதுல டூப்ளிகேட்ட கொண்டு வந்து இந்த ரோட்ல ஒரிஜினல் அதாவது நம்ம மக்கள் வந்து நிறைய பேர் வளர்க்கவே மாட்டாங்க, வளர்க்காம வளர்க்குறவங்களே வளர்க்கப்பட மாட்டாங்க, சீக்கிரம் செத்து போயிடும் கிடையாது. கேஜ் மட்டும் நல்லா ஃப்ரீ ஃபைட்டா கொடுத்தாங்கன்னா சூப்பரா ஃப்ரீடா போடணும். ஃபுட்டு அதுக்கேற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணணும். நம்ம தென்னையெண்ணெல்லாம் வச்சாங்கன்னா நல்லா ப்யூராக வாங்கி வைக்கணும், தூசியோட வச்சாங்கன்னா தைரியம் வச்சுக்கணும். ஆமாம், ஒரு வயசு பிள்ளைக்கு எப்படி கவனிக்கணுமோ அதே மாதிரி. அதுக்கு வந்து அதுக்கு வந்து காசி பார்ப்பாங்க. ஒரு பேர் இது வந்து 4500 சார். ஒரு பேர் 4500. ஒரு கலர் அப்பர் பயங்கர அட்ராக்டிவ். அது ரெண்டு கலர் சுத்தம். இங்க ரெண்டு பேர் தான சொல்றீங்க. இதுலயே வந்து எல்லோ கலர் வரும், ஒயிட் வரும். இது வந்து இந்த கிரீன்ல பேசிக் மாதிரி, இது கோல்டன்ல பேசிக். ஓகே, இது இது வந்து என்னன்னா இருக்குற யங்ஸ்டர். ஓ ஓகே, சின்ன புலி. ஓ சரி, ஓகே ஓகே. எதோட யங்ஸ்டர்ஸ் இந்த இப்போ இதோட இதோட கொஞ்சம் குஞ்சு இது. ஆனா இது நீங்க சொன்ன அதே சேம் அதே சேம் வளர வளர அந்த ரெட்டிஷ் அதிகமா. இது வந்து பிங்க். இதுல வந்து இந்த அறந்துருது டக்கு டக்கு டக்குன்னு பறக்குது. மூணு பீஸ் பெரிய பேரா இருக்கும். அது வந்து பின் டெயில் வயரா சொல்லுவாங்க. ஏய், அந்த டெயில் லெந்தா இருக்கே அதுவா? ஆமா, அது வந்து இன்னொரு டெயில் நீளமா வளரும். அது நீங்க ஒரே சைடுல வைங்க, அது தண்ணா வந்துரும். சைடு கைய மட்டும் வச்சுக்கோங்க. அது டெயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 அடி வளரும். அந்த பேர் தான் அந்த பேர். ஓ, ஒரு வருஷத்துக்கு ஒன் டைம் தான் பிரீடிங்கே ஆகும். ஓ, ஒரு சின்ன இது வச்சிருக்காங்க, அங்கேயுமே கொஞ்சம் பேர்ட்ஸ் இருக்கு, அதையுமே காட்டுறோம். இது வந்து நார்மல் செஞ்ச செல பட்ஸ் அப்படின்னு அது வந்து பிளாக் ஜாவா, ஜாவான ஒரு பேர்டு. பிளாக் ஜாவா. Wow! Newzealand finches! இது பேர் எவ்வளோனா? 1200, 1500. அந்த மாதிரி செம்மையா இருக்கு. கலர் வேற லெவல் அட்ராக்டிவா இருக்கு. அதே ஒளிஜாவா. பெருசா வளரும், டாக்கில் சைஸ்ல வரும், ஃபுல் சைஸ் வளரல. இன்னும் இந்த சைஸ் இந்த பேட்ஜ் ஒரு காக்கை மாதிரி இருக்கும். இது பேர் 7000 வரைக்கும் வரும். இது பிளாக் ஜாவா. என்ன மார்க்கெட்லயோ வெளியில உள்ள ஷாப்ஸ்லயோ போய் வாங்கினா என்ன ரேட் வருமோ அது இங்கே கிடையாது. எதுக்காக இங்க வந்து வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா, இவங்கெல்லாம் வந்து டைரக்ட் பிரீடர்கிட்ட இருந்து வாங்குறாங்க. ஸோ இவங்களும் டைரெக்டாக ப்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அதனால இவங்கள்ட்ட நீங்க வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த பேர்டாக இருந்தாலும் வெளியில உள்ள ரேட்டை விட இவங்கள்ட்ட ரொம்ப 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 கம்மியா இருக்கும். ஒவ்வொரு பிரீடுமே வித்தியாசம் இருக்கும். ஒரிஜினல் பிரீடு, செகண்ட் குவாலிட்டி பிரீடு, அந்த மாதிரி அதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதுலயுமே நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ நீங்க வந்து தெளிவா பார்த்து வாங்கணும் அப்படின்னா ஒரு வியாபாரிகிட்ட போய் வாங்குறத விட இந்த மாதிரி பிரீடர்ஸ்டையும் இல்ல டைரக்ட் பிரீடர்கிட்ட கான்டாக்ட் உள்ளவங்கள்ட்டையும் நீங்க வாங்கினீங்க அப்படின்னா
உங்களுக்கு ரேட்டு கம்மியாக கிடைக்குதுன்றதை விட உங்களுக்கான குவாலிட்டியான பேர்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எந்த வகையிலையும் ஏமாந்துடக்கூடாது அப்படின்றது தான். இந்த ஒரு சின்ன வீடியோவாக தான் இருக்கும், பட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே, அதாவது நம்ம தூத்துக்குடியை சுற்றி உள்ள பேர்ட்ஸ் வளர்க்குற எல்லாருக்குமே, பெட்ஸ் வளர்க்குற எல்லாருக்குமே ரொம்ப 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 இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் இவங்க வந்து அந்த ஃபேமஸ் நைட்டில் பார்த்தா தூத்துக்குடி விஓசி மார்க்கெட் கிட்டக்க உள்ள ஃபேமஸான கடை ஃபேமஸ் நைட்டில் டியூட்டி பெட் ஷாப் அரிசி மார்க்கெட் கிட்டக்க இருக்கு. அந்த ஷாப்பையுமே வந்து ஜஸ்ட் ஒரு விசிட் மட்டும் பார்த்துட்டு நான் எல்லா லொக்கேஷனுமே நாங்கள் அதில் அவங்க நேம் அவங்க கான்டாக்ட் நம்பர் அவங்க ரெண்டு கடையோட லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு செக் பண்ணுங்க. இப்போ என்னன்னா அந்த விஓசி மார்க்கெட் கிட்ட இருக்க பெட் ஷாப் எப்படி இருக்குன்றத ஒரு சின்ன இது மாதிரி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அங்கே இருந்ததில்ல அந்த காக்டெயில் யோ அந்த ஆப்ரிக்கன் லவ் பேர் வேற வச்சுருக்காங்க. அப்படியே பேர் பேரா இதில் இப்போ இருக்கிறது எல்லாமே பேர் பேரா வச்சுருக்கீங்களா? ஆமாம். யோ இப்போ இவங்களும் பேரா இருக்காங்க. ப்ளூ ஹலோ உலகத்திலே சின்ன வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் பேர்டு தான் பார்க்கணும். இப்போ நாங்கள் இருக்கிற இடம் வந்து இந்த லிட்டஸ் அண்ணாவோட செகண்ட் ஷாப் நம்ம விஓசி மார்க்கெட் இருக்குது தெரியுமா, அது பக்கத்தில் ஃபேமஸ் நைட் கிளப்புக்கு அதே வரிசையில் இருக்குது சரியா? அங்கே தான் இப்போ இருக்கும். டியூட்டி பெட் ஷாப் தான் இந்த கடை பேர். என்ன அப்படின்னா அதே பேர்ட்ஸ் தான், பட் என்னென்னா இங்கே டிஸ்பிளேக்காக இருக்கும். அங்கே வந்து ஹோல்சேலாக வாங்கிட்டு போகிறவங்க நிறைய பல்காக வாங்கிட்டு போகிறவங்க எல்லோரும் அங்கே வாங்கிடுவாங்க. இது இங்கே லோக்கலில் கம்மியாக வாங்குறவங்க ஒரு பேர் ரெண்டு பேர் வாங்குறவங்க எல்லாருமே இங்கே வந்து வாங்கிடுவாங்க. இது போக இவங்க வந்து சீட்ஸு தினை மருந்து அது ஃபுட்ஸு இது எல்லாமே இவங்க வச்சுருக்குறாங்க. இங்கே வந்து அவங்க லவ் பேர்ட்ஸும் வாங்கிப்பாங்க அப்படின்றீங்களா? அதை செக் பண்ணுவீங்களா? எப்படி பண்ணுவீங்க? பேர்ட் பிடிக்கும் போது ஹெல்த்தாக இருக்கும் தெரிஞ்சிடும். பிடிக்கும் போதே தெரிஞ்சிருமா? சரி என்ன உடம்பு சரியில்லைன்னா குறி மெலிவாக இருக்கும் நெஞ்சு கூட தெரியும். ஸோ பேர்ட்ஸ் நமக்கும் மெடிசன் பேர்ட்ஸுக்கும் மெடிசன் எல்லாத்துக்குமே மெடிசன். அதுக்கப்புறமா இந்த ஊஞ்சல் மாதிரி அது விளையாடுறதுக்கு ஸோ அந்த மாதிரி எல்லாமே இங்கே கேஜஸ் ஃபுல்லாமே இங்கே இருக்குது. ஓகே கேஜும் ரேட்டு கம்மியாக இல்லை ஹெலிகாப்டர் சாப்பாட்டையும் சரி ஊசுத்தையும் சரி ஈவெண்ட்லையும் சரி சர்ப்ரைஸையும் சரி எல்லாமே புதுசு புதுசாக பார்த்தது. இப்போ இந்த விஷயத்துலையுமே நாங்கள் புதுசாக பார்த்துருக்கோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் லவ் பேர்ட் தெரியும், வேறு தெரியும், பேரட் தெரியும், மெக்கா தெரியும், காக்டெயில் தெரியும். இதில் வந்து இத்தனை வெரைட்டி அப்படின்றது இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ கிளிட்டர்ஸ் அண்ணாவோட கான்டாக்ட் நம்பர் ரெண்டு கடையோட லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஆட்டை வந்து ஆஃபர் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ரொம்ப புதுசாகவும் நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ எப்படி இருந்துச்சு அப்படியே ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பை. பாப்பா பை சொல்லு. பை பை. பை சொல்லு.